அப்படியே ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகான் நாளைக்கு பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய திருவவதாரம் கண்ணனுக்கும் பெரியவாச்சான் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே தினத்திலேயே திருவவதாரம் திருநக்ஷத்திரம் வருஷ திரு நட்சத்திரம் பெரியவாச்சான் பிள்ளை திருவதாரம் எப்படி கண்ணன் திருவதாரம் அன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா ஏன்னா அவரும் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒரு விஷயம் அதிசயமான ஒரு விஷயம் என்ன தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம திவ்ய பிரபந்தங்களுக்கே ஏற்பட்ட ஒரு உயர்வு அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் பெரிய வாச்சார்பினுடைய அவதாரத்தினுடைய ரகசியம் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அடியேன் இந்த இதில் வந்து நமக்கு திவ்ய பிரபந்தம் தமிழே ஏற்பட்டது அப்படின்னு இருக்குது இல்லையா தமிழில் தான் ஏற்பட்டது அந்த தமிழை ஏற்பட்டாலும் அந்த எல்லாமே திவ்ய பிரபந்தத்துக்கு ரொம்ப உயர்வாக கொண்டாடி இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரணம் தமிழ் அப்படின்றதுனால எல்லாரையும் சேர்ந்து அது அடையக்கூடியது அதாவது மேம்பட்டவர்களும் சரி கீழ்பட்டவர்கள் சொல்லி எல்லார் எல்லாரையும் போய் சேரக்கூடியது அதே மாதிரி ஒரு அதிகாரி நியமம் இல்லை அதனால எல்லா குலத்தவர்களும் போய் சேரக்கூடியது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது மட்டும் இல்லை தமிழ் இந்த தமிழ் பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு ரைமிங் நல்லா இருக்கு அதனால இந்த ரைமிங்லாம் நல்லா இருக்கிறதுனால தமிழை ஆதரித்தார்கள் அப்படின்லாம் நம்ம நினைக்கலாமான்னா அதெல்லாம் இருக்கு இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதற்காக நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் திவ்ய பிரபந்தத்தை ஆதரித்தார்கள் தமிழ் பாசுரங்களை ஆதரித்தார்கள் என்றால் அதனுடைய அர்த்த விசேஷங்களை கொண்டு தெரியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்ற அளவுக்கு வேதாந்தங்களை எல்லாம் பறக்க கற்றவர்களே சொல்ற அளவுக்கு நம்முடைய ஆழ்வாருடைய பாசுரங்கள் அமைந்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ அதனால அதுல என்ன இருக்கிறது அப்படின்னா அர்த்த விசேஷங்கள் இருக்கிறது தெரியாத மறைநிலங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்ட்டு ஸோ அந்த அர்த்த விசேஷத்தை கொண்டுதான் இப்பேற்பட்ட இந்த திவ்ய பிரபந்தத்தை நம் ஆச்சாரியர்கள் மிகவும் உகப்பாக கொண்டாடுகிறார்கள் அதனாலே தான் வடமொழி வேதமும் சரி தமிழ்மொழி வேதமும் சரி இரண்டையும் நாம் கற்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் உபய வேதாந்திகள் என்னே சொல்லுகிறார்கள் ஸோ அதனால அப்பேற்பட்ட தமிழ்மொழி வேதத்துக்கு ஏற்பட்ட விஷயம் அர்த்த விசேஷம் அந்த அர்த்த விசேஷம் எப்படி நமக்கு கிடைக்கிறது விசேஷம் கிடைக்கிறது எல்லாம் வியாக்கியானங்கள் மூலமாகத்தான் நமக்கு அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் மறைநிலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வேத இருக்கக்கூடிய விஷயங்களை ஆழ்வார்கள் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் வியாக்கியானங்கள் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த வியாக்கியானங்கள் அருளியது முக்கியமாக வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய திருநட்சத்திரம் ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கண்ணன் பிறந்த திருநட்சத்திரமே தான் அவருடைய சொன்ன மாதிரி அவதாரத்தினுடைய ரகசியம் தான் நம்ம பார்க்க போறோம் பெரிய திருமொழியில் ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் அதை எடுத்துப்போம் அது வந்து பெரும்புற கடலை அதுல கடைசி பாசுரம் கண்டு கண்டுகொண்டே நின்று காதலால் கலிகன்னி உரை செய்த வன்ன தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை வல்லராய் உரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வைது மெய்மசொல்லில் வெண் ஏந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே அப்படின்றது இந்த கடைசி பாசுரம் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வைதுவர் அப்படின்னு பலன் சொல்றார் இந்த பாசுரங்களை படித்தவர்கள் விண்ணில் அப்படின்னா இந்த நித்தியசூரிகளாய் இருப்பார்கள் அதாவது பரமபத்திலே போய் விண்ணவராய் எழுதுவார் அங்கேயே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்றது அதற்கு மேல கடைசி ஈற்றடியில கண்ணா சொல்றார் பாருங்கில் கற்கலாம் கவியின் பொருள் தானே அப்படின்றார் ஏ கண்ணா என்ன திருக்கண்ணவங்கை திவிதேசம் சேத்திரம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாக உனக்கு கூட ஆதரம் உண்டாகில் நீ எனக்கு சிஷ்யனா இருந்து கற்கலாம் கவியின் பொருள்தானே இந்த கவியின் பொருளை நீயும் கற்கலாமே அப்படின்றார் எப்படி பெருமாள்கிட்டே கேட்குறார் கலியன் கலியன் இல்லையா மிடுக்கா கூடியவர் அதனால அவர் சொல்றார் ஈற்றடியில் பெருமானே எம்பெருமானே உனக்கும் இதிலே ஆதரவு உண்டாகில் எனக்கு சிஷனாயிருந்து கற்க வேண்டுங்கான் என்கிறார் இத்திருமொழியின் இனிமையை கண்டவாறே எம்பெருமான் தானும் கலையாமிகளித் துவம்சம் என்று தனியன் தொடங்கி அனுசந்தித்து அதிகரிக்க புகுவன் என்று காட்டினவாறு அப்படின்னா இந்த திருமொழி அவ்வளோ அழகா இருக்கான் அதனால சந்தை சொல்லணும் அப்படின்ட்டு அந்த உட்காந்துருவாராம் பெருமாள் கலை ஆமைகளை தம்சனம் ஆரம்பிச்சு அவரும் அந்த உட்காந்துருவாராம் ஸோ அந்த அளவுக்கு இவ்வளவு இனிமையான ஒரு பதிகம் இது அவ்வளவு சீரிய பொருள் குடிகொண்டதாம் இத்திரு இத்திருமொழி சொல்லின்பமும் பொருளின்பமும் எம்பெருமானையும் வணங்க பண்ணும் என்க அப்பேற்பட்ட ஒரு இன்பமான ஒரு பதிகம் இது அப்படின்றது ஆழ்வார் எடுத்து காமிக்கிறார் ஸ்வத சர்வஜன் என்று இருமாந்திருந்தால் போகாதோ அதாவது தான் சர்வஜன் அப்படின்னு இருந்தால் போகாது என்பாடே அதிகரிக்கல் அறியலாம் என்பாடே என்னுடைய வந்து எனக்கு இருந்து நீ அதிகரித்தால் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அந்த விஷயம்தான் இப்ப சொல்றது ஒரு வசிஷ்டன் பாடே சாந்திபினி பாடே தாட நின்று அதிகரிக்க கடவா அவனுக்கு திருமுகையாழ்வார் பாடே அதிகரிக்க தாழ்வோ என்றும் உள்ள வியாக்கியான ஸ்ரீசுக்திகள் இங்கு அறியத்தக்கது வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கார் ஒரு வசிஷ்டன் பாடே சாந்திபினி பாடே தாழன் நின்று அதிகரிக்க கடவா அவனுக்கு வைஷ்ணன் ராமன் வைஷ்ணன்ட அதிகரித்தார் கிருஷ்ணன் சாந்திபினி முனர்கிட்ட அதிகரித்தார் அப்படி இருக்கும் போது திருமுகை ஆழ்வார்கிட்ட அதிகரிக்க கூடாதோ என்ன ஸ்ரீசுக்தி இந்த வியாக்கியானத்தில் இருக்கு அதுதான் இந்த நிந்தனக்கும் குறிப்பாயில் கற்களாம் கவியின் பொருள்தானே என்பதற்கு சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க ராமாவதாரத்தில் வசிஷ்ட சிஷ்யன் என்னும் கிருஷ்ணாவதாரத்தில் சாந்திபினி சிஷ்யன் என்னும் பெயர் பெற்ற பெருமானுக்கு அர்ச்சாவதாரத்தில் பரகால சிஷ்யன் என்னும் பெயர் பெருகை பெருமையே யாம் என்கை அதாவது அர்ச்சாவதாரத்தில் அவர் பரகால சிஷ்யன் பரகாலன்னா திருமங்கி ஆழ்வார் அவருடைய சிஷ்யன் என்று பெயர் பெருகை பெருமையே என்ற அளவுக்கு இந்த வார்த்தைகள் இருக்கிறது என்று வியாக்கியானத்தில் எடுத்து காமிச்சிருக்காங்க சோ அதனால நிந்தரக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்ட்டு கண்ணன் கண்ணனிடத்திலே சொல்றார் திருமங்கை ஆழ்வார் யார்கிட்ட கற்றுக்கணும் ஏன்ட்ட வந்து கத்துக்கோங்கிறார் கண்ணனுடைய திருநட்சத்திரத்துல அவதரித்தது யாரு பெரியவாச்சான் பிள்ளை இல்லையா அந்த பெரியவாச்சான் பிள்ளையை கண்ணனுடைய திருநத்திரத்திலே அவதரித்து வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லும் அளவுக்கு இவ்வளவு பெரிய வியாக்கியானங்கள் நாலாயிரத்துக்கும் வியாக்கியானங்களை கொடுத்திருக்கிறார் அவர் இல்லைன்னால் நமக்கு உண்மையாகவே நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து இந்த அளவுக்கு திவ்ய பிரபணத்தில ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை சொன்ன வியாக்கியானங்களை கொண்டுதான் இந்த பெரியவாச்சான் பிள்ளை ஆவினி ரோஹிணியில அவதரித்தார் பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஆச்சாரியர் எப்படி அவருக்குடைய ஆச்சாரியர் யாருன்னா நம்பிள்ளை அப்போ அவர் ஆச்சாரியர் எப்படி அவர்தான் களியனா அப்படின்னு கேட்டால் உண்மையாவே அவரும் கலியனுடைய அவதாரமாகவே இருந்தது பெரியவாச்சான் பிள்ளைடைய ஆச்சாரியர் யாருன்னா நம்பிள்ளை அந்த நம்பிள்ளை அவதரித்தது கார்த்திகையில் கார்த்திகை நாள் கலிகன்றிதாசர்னு அவருக்கு பேரு ஆழ்வார் எந்த தினத்தில் அவதரித்தாரோ அதே போலவே அவரும் அவதரித்தார் கார்த்திகேய கார்த்திகேயனால் அந்த நம்பிள்ளை ரொம்ப அற்புதமான ஒரு வியக்தி அதாவது ஈடு முப்பத்தாறாயிரம் யார் கொடுத்தது நம்பிள்ளை தானே அந்த ஈட்டை எழுதியவர் வடக்கு பிள்ளை ஆனால் பெரியவாச்சான் பிள்ளையும் நம்பிள்ளைட்டை தான் கற்றுக்கொண்டு ஈடு முப்பத்தாறாயிரம் போல இவரும் இருபத்தி நாலாயிரம் எழுதினார் அதாவது இருபத்தி நாலாயிரப்படி படி திருவாய்மொழி வியாக்கியானம் எழுதினவர் மற்ற எல்லா பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் எழுதினவர் பெரியவாச்சான் பிள்ளை ஸோ அப்படி பெரியவாச்சான் பிள்ளை யார்கிட்ட கத்தண்டார்னா நம்பிள்ளைகிட்ட கத்துண்டார் ஸோ கார்த்திகையில் கார்த்திகை நாள் அவதரித்த திருவங்கையாழ்வார் அவதாரம் தினமான அந்த நாளிலே அவதரித்த நம்பிள்ளையிடம் சிஷ்னா இருந்து கண்ணன் அவதரித்த ஆவணி ரோஹினி அதே நாளிலே பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்த அந்த பெரியவாச்சான் பிள்ளை எல்லாவற்றையும் கட்டுக்கொண்டு வியாக்கியானங்களை கொடுத்தார் இங்க பாருங்க நிந்தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள்தானேன்னு சொன்னது திருவங்கிய ஆழ்வார் வந்து கண்ணனிடத்தில் சொன்னாரோ அதே மாதிரி ஆழ்வார் அவதரித்த அதே நாள் நம்பிள்ளை அவதரிக்கவும் அதே மாதிரி ஆவணி ரோஹினியிலே பெரியவாச்சான் பிள்ளை அவதரிக்கும் இந்த பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளைக்கு சிஷ்யராக இருந்து பிரபந்தங்களை அதிகரித்து வியாக்கியானங்களை கொடுக்கும் ரொம்ப அற்புதமா இந்த பாசுரத்தினுடைய வரிக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறது அது மட்டும் இல்லை பெரியவாச்சான் பிள்ளை வந்து தம்முடைய வியாக்கியானத்தில் இன்னொன்று எழுதியிருக்கார் அது ஏழை ஏதுலன் பாசுரத்தில் அதாவது திருவரங்கம் பாசுரத்தில் எழுதியிருக்கார் பெரிய திருமொழியில அஞ்சு எட்டு ஏழு ஏழை ஏதலன் கீழ்மகன் மற்றவர் மற்றவர்கிண்ணருள் சுரந்து அணிவொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு திருவரங்கம் பதிகம் ஏழாவது பாட்டு ஓதுவாய் மொழி உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் காதலின் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தெருவாக எனக்கென்னு கோதில் வாய்மையினான் உணவேண்டிய குறை முடித்தவன் சிறுவனை கொடுத்தாய் அதலாகல் வந்துன்னடைந்தேன் அடைந்தேன் அணிவொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்ட்டு திருமங்கி ஆழ்வார் பாசுரம் இதில் இதுல வந்து ஓதுவாய்மையும் ஓனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த ஒருவன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா இந்த இடத்துல சாந்திபினி முனிவரை சொல்கிறார் ஏன்னா அவன் தான் சாந்தி தான் காதலின் மகன் புகழ்வங்கானேன்னு மகனை வேண்டினான் தனக்கு குரு தட்சிணையா ஸோ அதை இங்கே எடுத்து சொல்றார் திருமங்கி ஆழ்வார் அப்படி சொல்லி இந்த எம்பெருமானே உன்னை அடியனை உன் திருவடி அடைந்தேன் அப்படின்ட்டு சொல்றார் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன்ட்டு ஸோ அந்த ஓனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் அப்படின்னு சொல்கிறார் அந்த அந்தனன் யாரு அப்படின்னா சாந்திபினி முனிவர் அந்த சாந்திபினி முனிவரை சொல்லும்போது யாக்கியானத்தில் பிள்ளை இங்கே என்ன காமிச்சிருக்காருன்னா முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாயமேமாம் செய்களும் அதிகரித்து அருளிச் செயலிலேயாம்படி பிள்ளையை போலே அதிகரிப்பிக்க வல்லவனையிறே ஒருத்தன் என்பது ஒருத்தன் ஓதுவாய் மொழி அந்த அண்ணன் ஒருவன் இல்லையா அந்த ஒருத்தன் அந்த ஒருவனுங்கிறது அத்விதீயமானவன் அர்த்தம் அதாவது அவனைப் போல வேற யாரும் கிடையாது அப்படின்றது அத்விதீயம் மற்றவன் யாரும் கிடையாது அப்படின்றது அர்த்தம் அந்த ஒருத்தனுக்கு அதை இப்படி சொல்லியிருக்கார் பிள்ளையை போலே நீங்க சொல்லியிருக்கார் இல்லையா அது நம்பிள்ளையை குறிக்கிறது இங்கு பிள்ளை என்றது நம்பிள்ளையை குறிக்கும் கிருஷ்ணனுக்கு கல்வி கற்பித்த சாந்தீபினிக்கு ஒப்பாக நம்பிள்ளையை குறிக்கிறார் இங்கே பெரிய வாச்சான் பிள்ளை அதனால தான் கிருஷ்ணன் போலே ரோகிணி ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் நம்பிள்ளை கலியனைப் போல அவதரித்தார் அந்த சாந்தீபினியும் நம்பிள்ளையையும் ஒப்பிட்டு இங்கே காண்பிக்கிறார் இந்த வியாக்கியானத்தில் அதனால இங்கேருந்து என்ன தெரிகிறதுன்னா நம்பிள்ளையின் திருமாக்கில் நாமகள் நர்த்தனம் ஆடுகிறாள் என்பதையும் இங்கே ஆச்சாரியனுடைய அபிமானத்தையும் அவர் வந்து எடுத்து காமிக்கிறார் தன்னுடைய அவதார ரகசியத்தையும் காமிக்கிறார் அப்படின்ற அளவுக்கு பெருவி அவதாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆழ்வார்களுடைய அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்திலே ஸ்லோகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஆழ்வாருடைய அவதாரமே ரொம்ப அதிசயமான ஒரு அவதாரம் எம்பெருமான் உகந்த அவதாரம் மயர்வர மதிலனம் அருணினான் அப்படின்றது ஆழ்வார்கள் தமிழே பாசனம் கொடுத்தார்களே அந்த தமிழுக்கு என்ன சிறப்பு அப்படின்னால் அர்த்த விசேஷங்கள் தான் சிறப்பு அந்த அர்த்த விசேஷங்களை எடுத்து காமிக்கணும் இல்லையா அதனாலே ஆவணி ரோகிணியிலே கண்ணன் அவதரித்த அதே நாளில பிரியவாச்சான்பிள்ளை அவதரித்து இங்கே நிந்தனக்கும் குறிப்பாயில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்பதற்கு சேர களியனுடைய அவதாரத்திலே திட்டத்திலே பிறந்த நம்பிள்ளைக்கு சிஷனா இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு பறக்க வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லும் அளவுக்கு வியாக்கியானங்களை கொடுத்தார் அது இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உபய வேதாந்தம்ங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வேத வேதாந்தங்களுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு உபகாரம் பண்ணினார் பிரியவாச்சான் பிள்ளை அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் உபய வேதாந்தங்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தமிழ் வேதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்கிறது நம்ம இருந்தே தெரிஞ்சிக்கலாம் அடியே ஸ்ரீமதி ராமாஜயன் மகா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடியேன்